அண்மையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு பெண் மிக விலை உயர்ந்த பர்ஃபியூம்களை விற்பனை செய்யும் நிலையத்திற்குள் சென்று தனக்கு மிகவும் பிடித்தமான விலை உயர்ந்த பர்ஃபியூம் பாட்டில்களை எடுத்துள்ளார். பின்னர் அந்த விற்பனை நிலையத்தில் ரிசப்ஷனுக்கு சென்று இந்த பொருட்கள் தான் ஏற்கனவே வாங்கியதாகவும் இவற்றை நான் மீளவும் ரிட்டர்ன் பண்ண வேண்டும், மீளவும் அளிக்க வேண்டும் என்று அங்கிருந்த ரிசப்ஷன் பெண்ணிடம் கூறியுள்ளார். அந்த ரிசப்ஷனில் இருந்த பெண், ரிட்டர்ன் பண்ணுவதில் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிய இந்த பொருளுக்கான ரிசீப்ட் ரசீதுகள் இருக்கின்றதா என்று கேட்டிருக்கிறார். அவர் சொல்லிருக்கிறார், என்னிட்ட இல்லை, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் என்று சொல்லி அந்த பெண்ணை இன்னமும் தான் அவசரமாக வந்த மாதிரியும் தனக்கு நேரமில்லை, ரிசப்ஷனில் இருப்பவர் தன்னுடைய நேரத்தை வீணடிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயன்றார். அந்த ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணும், சரி பரவாயில்லை, ரிசீப்ட் இல்லாவிட்டால் உங்களுடைய நீங்கள் வாங்குவதற்கு பார்த்த கிரெடிட் கார்டு இருக்கின்றதா, அதனை வைத்து எங்களுடைய சிஸ்டம் மூலமாக எப்போது வாங்கினீர்கள், எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் என்ற தகவலை உங்களுக்கு தர முடியும், அதன் மூலமாக உங்களுடைய பணத்தை மீளளிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் பொருட்களை எடுத்த பெண், இல்லை, ஐ டோன்ட் ஹவ் அ டைம் நவ், ஐ ஹேட் டு கோ, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் என்று தான் அவசரமாக வந்ததாக கூறியிருக்கிறார். இங்கு நடப்பதை முழுமையாக அறிந்து கொள்ளாத ரிசப்ஷனில் இருந்த பெண், சரி உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்றேன், மேல் மாடியில் இருக்கும் எங்களுடைய ரிட்டர்ன் குட்ஸ் பகுதிக்கு சென்றீர்களானால் உங்களுடைய அந்த உதவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணும், எனக்கெல்லாம் வந்து அதுக்குரிய நேரமெல்லாம் இல்லை, குறைந்தது உங்களிடம் இந்த கடைக்குரிய எடுத்துச் செல்லக்கூடிய பேக் இருக்கின்றதா, பொதுவாக தெரியும் நல்ல கடைகளில் அவர்களுடைய பேர் பொறித்த பேக் வைத்திருப்பார்கள், ரிசப்ஷனில் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தர முடியும் என்று ஒரு பேக்கை கொடுத்திருக்கிறார். பர்ஃபியூம்களை எடுத்துக்கொண்ட பெண், அந்த ரிசப்ஷனில் இருந்த பெண் தந்த பேக்கினுள் தான் களவாடிய பொருட்களை போட்டுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு மிக பாதுகாப்பாக அந்த கடையை விட்டு வெளியேறியிருக்கிறார். பொதுவாக சைபர் கிரைமில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், யாரும் உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய பாஸ்வேர்டை கேட்டாலோ அல்லது அவர்களுக்கு நேரமில்லை அல்லது உங்களுக்கு மிக மிக அவசியமான விடயம் என்று வற்புறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ள முயன்றால் அங்கே ஏதோ ஒரு வகையில் தவறு நடக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனையும் அவனை சுற்றியுள்ள வாழ்வும் மனிதர்களை விட இயந்திரங்களினாலேயே வழிநடத்தப்படுகிறது. கணினி உலகம் பிரதியாக்கமும் தயாரிப்பும் உங்கள் அன்பின் ஜெஃப்ரே.